ஹலோ கைஸ், வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிளட் பேரட். பிளட் பேரட்ன்றது வந்து ஒரு மேன்மேட் சிக்லெட்டு. இது ஒரு இந்த சிக்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா 1980s தான் உருவாக்குனாங்க. அதாவது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிக்லெட் வந்து மேன்மேடு ஹைப்ரிட்டு. இந்த சிக்லெட் வந்து ரெண்டு சிக்லெட்டோட கலவை. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ வந்து இந்த மெயின்டெனன்ஸ் என்ன என்னன்றது மட்டும் பார்த்துக்கலாம். இந்த சிக்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் சிக்லெட் மாதிரி தான். இந்த சிக்லெட்டும் அந்த கான்விக் சிக்லெட் அந்த மாதிரி இதில் வந்து இதுவும் வரும். இந்த சிக்லெட் வந்து பார்த்திங்கன்னா அதே மெயின்டெனன்ஸ் தான், அந்த சிக்லெட்டோட மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கும் அந்த கான்விக் சிக்லெட்டோட மெயின்டெனன்ஸ். இதில் வந்து வர்றது பார்த்திங்கன்னா கான்விக் சிக்லெட் கிடையாது, அதுவும் பிளட் பேரட் சிக்லெட்டு. பிளட் பேரட்டும் கான்விக்கும் மிக்ஸ் பண்ணது, அதாவது கிராஸ் ப்ரீட் பண்ணதில் வந்தது அந்த ப்ரீடு. கான்விக் பேரட்டுன்னு வந்தது. இந்த பேர் அதுக்கு தான் பொருந்தோம், ஏன்னா அது பார்க்க கான்விக் சிக்லெட் மாதிரியும் இருக்கும், பேரட்டோடைய உடம்பு அமைப்பு மாதிரி இருக்கும், அதாவது ஷேப்பு. இந்த பிளட் பேரட் ஷேப்பும் இருக்கும், ப்ளஸ் வந்து கான்விக்கோடைய கலரும் இருக்கும். இந்த பிளட் பேரட்ஸில் வந்து நேச்சுரல் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரெட்டு, ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கலர் வரைக்கும் தான் நேச்சுரலு. மற்றதெல்லாம் பெயிண்ட் பண்ணி கூட வைப்பாங்க, எல்லோ ப்ளூ அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்க. பட் டிப் பண்ணி வாங்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, அதை மட்டும் தவிர்த்துருங்க. கலர் டிப் பண்ணி வாங்குற மீன்லாம் வாங்காதீங்க, ஏன்னால் அது லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். லைஃப் ஸ்பேன் வந்து நான் போகிறது, இது ஒரு 6 வருஷம் உயிரோடு இருக்கும் இந்த ஃபிஷ்ஷஸ்ஸு. நல்லா ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம், பிகினர்ஸ்க்கு நல்ல ஏற்ற ஃபிஷ்ஷு. கண்டிப்பாக பிகினர்ஸ் இதை சூஸ் பண்ணலாம். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா வாய் ரொம்ப சின்னது, அதனால் வந்து இந்த ஃபிஷ்ஷு வாய்க்குள்ளே போகிற மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ், அதாவது சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் வந்து கப்பியோட ஃப்ரைஸ் அந்த மாதிரி சின்ன ஃபிஷ் மாதிரி தான் சாப்பிடும். பெரிய ஃபிஷ் இதால் சாப்பிட முடியாது, அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். இந்த வாய் வந்து ரொம்ப சின்னதுன்றதான், பெல்லட்ஸு ஃப்ளேக்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கணும். இந்த பார்க்க தான் உருவம் பெருசாக இருக்கும், ஆனால் வாய் ரொம்ப சின்னது. அதை மட்டும் நீங்கள் பார்த்து ஃபீட் பண்ணணும். இதுக்கு வந்து ஆக்சிஜன் நெசசரி தான், ஓரளவுக்கு நெசசரி தான். ஏன்னா இந்த சிக்லெட் அந்த மேன்மேட் சிக்லெட், இது கொஞ்சம் ஆக்சிஜன் தேவைப்படும் எப்படியும். அப்படி இல்லைனாலும் மேலே வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அதாவது டாப் ஃபில்டர் வச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். அதாவது க்ளீன் பண்ணோம், அதாவது நான் சொன்ன மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி தான். இது தேவையில்ல ஆக்சிஜன், பட் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து தண்ணியில் தான் ஆக்சிஜன் கொஞ்சம் எடுத்துக்கும், பட் சர்ஃபேஸ்லேயும் வந்து எடுத்துக்கும். இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா இது மேன்மேட் ஹைப்ரிட், கொஞ்சம் சென்சிட்டிவ், ஹைலி சென்சிட்டிவ். இதோட ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன ஃபீட் கொடுத்தாலும் நல்லா எடுத்துக்கும். இது பிளட் பேரட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது மூக்கு பாருங்கள் கிளி மாதிரி வளைஞ்சு வந்துருக்கும், அதனால தான் இது வந்து பிளட் பேரட்னு சொல்கிறாங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்கூலிங் நேச்சர் அதிகமாக இருக்கும், அதாவது ஒரு 2-4 இன்ச் வரைக்கும் நல்லா ஸ்கூலிங் நேச்சர் அக்ரேஷன் காட்டாது. பட் இருந்தாலும் அதுக்கு மேலே மேலே வளர வளர அக்ரேஷன் காட்டும், ஏன்னா மேட்டிங் டைமில் அந்த மாதிரி டைமில் வந்து அக்ரேஷன் காட்டும். இதோட மேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரான் அந்த மாதிரி எல்லா மீனும் சிக்லெட் வெரைட்டி மாதிரி தான் முட்டை விடும், அதை ஃபெர்டிலைஸ் பண்ணி அதை குஞ்சு பொறிக்கும். அதாவது அதுவே பார்த்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுவும் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஃபீடிங் மட்டும் கரெக்டாக கொடுத்து, ஃபிப்ரைடுக்கு வர்றதுக்கு மட்டும் ஃபீடிங் மட்டும் கரெக்டாக கொடுங்க. நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி தான் இது வந்து ஷாப்பில் வாங்கும்போது பேராக சூஸ் பண்ணிவாங்க. இது வந்து ஈஸியாக பேர் ஆகிடும் எந்த மீனாக இருந்தாலும். நீங்கள் இந்த மாதிரி கான்விக் சிக்லெட் மாதிரி அது பேர் ஆனதுக்கப்புறம் தான் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கிடையாது இந்த மீனுக்கு. இந்த மீன் எந்த மீன் வேணாலும் வாங்கி விட்டாலும் பேர் ஆகிடும், அதாவது ஜோடியாக வாங்கி விட்டால் பேர் ஆகிடும். எனக்கு இந்த ஜெண்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, அதனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் எப்பயும் போல சொல்கிறது தான், மேல் வந்து கலர் பிரைட்டாக இருக்கும், ஃபீமேல் டல்லாக இருக்கும். அது ஒரே ஒரு வீடியோவில் மட்டும்தான் பார்த்தேன். பட் அதாவது ஃபெர்டிலைஸ் பண்ணும்போது அது மாதிரி பார்த்தா டியூப் இருந்தது, அந்த மீனுக்கு வந்து டியூப் வெளில வந்தது, அதாவது செக்ஷுவல் டியூப்பு. அது மட்டும் தான் பண்ணால் பார்க்க முடியுது. பட் இது வந்து மேல், அதாவது கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுனால இது மேல். கீழே பார்த்தீங்கன்னா அந்த டியூப் மாதிரி சின்னதாக நீட்டிகிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் இதில். அது மட்டும் தான் என்னால் கண்டுபிடிக்க, ஏன்னா ரெக்கை எல்லாம் ரெண்டுத்துக்குமே ஒரே ஷேப்பில் தான் இருக்குது. அதாவது மேலுக்கு வந்து கொஞ்சம் ரெக்கை பின்னாடி வரைக்கும் மாதிரி வரும் கான்விக் சிக்லெட்டில், அந்த மாதிரி இதுக்கு வரல. அதான் ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு கண்டுபிடிக்கவும் இல்லை இதில். பட் நீங்கள் உங்கள் நியர்பை ஷாப்பில் அவங்க ஷாப் கீப்பர்ஸ்க்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா சொல்லுவாங்க. அவங்களுடைய சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் வந்து சிக்லெட் வந்து மேல் ஃபீமேல் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். இப்போ வாய் பார்த்திங்கன்னா சின்னதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், வாய் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஓட்டை அப்படின்னா தெரியும். அது வாய்க்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் ஃபுட்டு கொடுக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க.
இதுக்கு வந்து இல்லை, எனக்கு கேட்டால் லைஃப் லைஃப் ஃபுட் வந்து இந்த மாதிரி சிக்லட் கொடுக்கறது கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஹைப்ரிட்ஸ்க்கு வந்து நம்ம நேச்சுரல் ஃபுட்ஸ் அந்தளவுக்கு ஒத்துக்காது, பட் இருந்தாலும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதாவது கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாகும். இப்போ பார்த்திங்கன்னா வாய் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள், மற்ற சிக்லட்டை விட ஒரு வாய் கொஞ்சம் சின்னது தான், இதுக்கு குறுகலாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து ஃபீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்கு மேலே வந்து சர்ஃபேஸ்க்கு அதிகமாக போகாது இந்த மீன், கொஞ்சம் பார்த்துக்கணும். அது மட்டும் நீங்கள் ஆக்சிஜன் லைட்டாக கொடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் ஷாப்கீப்பர்கிட்ட வாங்கும்போது முன்னாடி வந்து கேட்டுக்கோங்க பிகினர்ஸ். ஏன்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஒரு ஷாப்கீப்பர்ஸ் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, பட் எனக்கு வந்து என்னோடய சஜஷன் படி நீங்கள் டாப் ஃபில்டர் வச்சிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட டேங்க் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் பாண்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் கொடுக்கணும். அதாவது ஒரு நாலு ஜோடி, அதாவது நாலு ஜோடி கூட இல்லை, ரெண்டு ஜோடி இருந்தால் கூட ஓகே தான். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி செட்டப் கொடுக்கலாம். அதுக்கு மேற்பட்ட ஜோடிகள் இருந்ததுன்னா அதுக்கு செப்பரேட் இந்த மாதிரி செட்டப் கொடுக்கக்கூடாது, அப்போ தான் அக்ரேஷன் காட்டும். ஏன்னா அந்த இடத்துக்காக அடிச்சுக்கும். நீங்கள் தனித்தனியாகவும் நாலுத்துக்குமே நீங்கள் நாலு ஜோடிக்குமே நீங்கள் கொடுக்கலாம், கொடுத்தாலும் அதை அடிச்சுக்கணும். ஏன்னா அதோட அதுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு அது வந்து ரெண்டு இதுவும் சண்டை போடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடும். ஏன்னா எக்ஸ்ட்ரா பாண்டம் அதாவது எக்ஸ்ட்ரா பாட்டு கூட நீங்கள் வைக்கலாம், வச்சாலும் சண்டை போடும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மீனோட கேரிங் எல்லாம் சொல்லிட்டு டிசீஸ் அந்தளவுக்கு அட்டாக் ஆனது கிடையாது, பட் நார்மலாக நம்ம சைக்ளிட்ஸ்க்கு வர டிசீஸ் தான் வரும். அதோடைய இது அதோடைய அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் இந்த பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னு. வேறு மீனுக்கு சொன்ன அப்டேட் வந்து நான் அப்படியே இதில் சொல்கிறேன். அந்த அந்த வீடியோவும் இதுவும் ஒரே இது ட்ரீட்மெண்ட் தான் வரும், என்னென்ன டிசீஸ் வருதுன்றது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ அப்புறமேட்டு இதை வந்து கேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாமே கேரிங் நார்மல் தான். அதை நீங்கள் ஃப்ளேக்ஸ் வந்து உடச்சி போடுறது அதெல்லாமே நார்மல் தான். இந்த மாதிரி பிளேட் வச்சு இது சைடில் ரெண்டும் இருக்குல்ல, அது இது ரெண்டும் மேலே அது மேல் ஃபீமேலு அதுங்கெல்லாம் ப்ரீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா ஃப்ரைஸ் அதாவது அது இருந்தது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதுமானது தான். இந்த ஃப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உங்கள் தொட்டி ஃபுல்லாக அழகாக நீந்த ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நமக்கு அந்த கடைசியாக அந்த வீடியோ டீட்டெயில்ஸ் டிசீஸ் பற்றி நான் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் லைக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மீனில் என்னென்ன கிராஸ் ப்ரீட் உருவாக்கலான்ற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க.